ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் எல்லாருமே ஸ்கிரீன்ஷாட் எடுப்போம். நாம இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், தேவையான நண்பருக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் நம்ம இந்த மாதிரி அனுப்பிட்டு நம்ம டெலிட் பண்ணாம விட்டுருவோம். அதாவது நம்ம கேலரியில போய் டெலிட் பண்ணாம விட்டுருவோம். சொந்த மாதிரி நம்ம கேலரியில நம்ம தேவைக்கு எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் டெலிட் பண்ணாம இருந்த ஸ்கிரீன்ஷாட்டோட எண்ணிக்கை முதல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 330 ஸ்கிரீன்ஷாட் இருக்கு என்னுடைய மொபைல. நீங்க அந்த வீடியோ பாத்துட்டு இருக்கும் போதே உங்க மொபைல்ல கேலரியில போய் இத மாதிரி நீங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் டெலிட் பண்ணாம இருக்க ஸ்கிரீன்ஷாட்டோட மொத்த எண்ணிக்கை நீங்க உங்க மொபைல போய் பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஷேர் ஆயிடுச்சா? இப்ப நம்ம கேலரில போய் பாத்துக்கலாம். நம்ம கேலரில கடைசியா எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான் இருந்துச்சு, ஒரு இந்தியா படம் போட்டது. இப்ப பாத்தீங்கன்னா அதே இந்தியா படம் போட்ட ஸ்கிரீன்ஷாட் தான் இருக்கு. அந்த நம்ம இப்ப எடுத்த ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம மொபைல் கேலரில சேவ் ஆகல. ஏன்னா நம்ம அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணிருக்கோம். ஷேர் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம மொபைல் கேலரில இருந்து டெலிட் ஆயிரும். அது நமக்கு தேவை கிடையாது. சோ எடுக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டுக்கு கீழே அந்த சென்ட் ஆப்ஷன் இருக்கும்ல, இதை மறக்காம நீங்க ஒரு தடவை போட்டு வச்சிட்டீங்கனால போதும், ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஷேர் பண்ண உடனே உங்களுக்கு டெலிட் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு பிற்காலத்தில் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க ஷேர் பண்றது எடுத்துக்கலாம். சோ இப்ப நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டுச்சா, கீழே பாத்தீங்கன்னா சாம்சங் மொபைல் எப்படி வரும். சோ இதுல நம்ம ஷேர் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நான் இப்ப வாட்ஸ்அப் மூலம் மட்டும் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ண போறேன். ஷேர் பண்ணிட்டு நம்ம ஞாபகம் இருக்கட்டும், கேலரில எந்த ஸ்கிரீன்ஷாட் லாஸ்ட்ல இருந்துச்சு, ஒரு கலர் ஸ்கிரீன்ஷாட் இருந்துச்சு, அப்படிதானே. இப்ப நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேலரில வந்து பாத்துக்கலாம் அந்த இப்ப எடுத்த ஸ்கிரீன்ஷாட் சேவ் ஆயிருக்கான்னு பாருங்க. பாத்தீங்கன்னா சேவ் ஆகல, அந்த கலர் ஸ்கிரீன்ஷாட் மட்டும்தான் இருக்கு, சேவ் ஆகவே இல்லை. இதை மாதிரி சாம்சங் மொபைலையும் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் இது. இதனால நம்ம எடுக்கோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணி தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே டெலிட் ஆகும். நம்ம மொபைல் கேலரில சேவ் ஆகவே செய்யாது. மொபைல் பெர்ஃபார்மன்ஸும் பக்காவா இருக்கும். இந்த வீடியோ அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அதுவரைக்கும் பை பை.